விடுதலை சிறுத்தைகள் இவர்கள் கூட்டணியில் இருக்கிற ஆர் எஸ் பாரதி தாழ்த்தப்பட்டவர்களுக்கு நாங்கள் போட்ட பிச்சையால் நீதிபதியானார்கள் என்று ஆர் எஸ் பாரதி பேசினார், தயாநிதி மாறன் பேசினார், நாங்கள் என்ன தாழ்த்தப்பட்டவர்களா என்று நேரடியாகவே பட்டியலினத்தவர்களை இழிவுபடுத்தினார். ஏன் வன்னியரசு கூட ஒரு முறை சொல்லியிருக்கிறாரு, கலைஞர் எங்களை பார்த்து பொது தொகுதி நிற்பதற்கு நீங்கள் எல்லாம் ஆசைப்படலாமா என்று கலைஞர் கேட்டார். இதே வன்னியரசு கலைஞரை மன்னிப்பு கேட்பதற்காக கோரியிருக்கிறாரா? கலைஞர் மீது வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தில் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாரா? ஆர் எஸ் பாரதி பேசும் பொழுது இவர்கள் வாய்மூடி மௌனித்துக் கொண்டிருந்தார்கள், தயாநிதி மாறன் பேசும் பொழுது வாய்மூடி மௌனித்துக் கொண்டிருந்தார்கள். ஏன் சமீபத்திலே லியோனி பட்டியலின் சமூகத்தை ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் செருப்பை தலையில் தூக்கிக் கொண்டு அல்லையில் துண்டை இடிக்கிக் கொண்டு நடந்த சமுதாயம் என்ற ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் இழிவுபடுத்தின லியோனியை இவர்கள் ஒரு துளியளவும் கண்டிக்கவில்லை, சுட்டிக்காட்டவில்லை. ஏன் இதிலும் ஒருபடி கூட விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் திருமாவளவனை திமுகவினுடைய அமைச்சர் நேரடியாக அழைத்து பிளாஸ்டிக் சேர், திருமாவளவனுக்கு பிளாஸ்டிக் சேர் திருமாவளவன் என்றுதான் அவர்கள் வைத்திருக்கிறார்கள். பிளாஸ்டிக் சேரில் அமர வைத்து தீண்டாமையை அரங்கேற்றிய திமுக அமைச்சரை இதே வன்னியரசு இதே விடுதலை சிறுத்தைகள் என்றைக்காயிலும் கண்டித்திருக்கிறார்களா? இல்லை, திமுகவின் தீண்டாமைக்கு இவர்கள் துணை போகிறார்கள்.